நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் புல்லட் இருக்கும், சாரி ஷார்ட் கன்னோட கன் ஸ்கின் இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனில் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து முயல் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டனில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்களோட கேபி நம்பர் ஒன் நூபு, வாங்க என்ன வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம்னா இப்போமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இன்றைக்கான ஆன்சர்ஸ் நான் ஏன் லேட்டாக போடுறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் சீக்கிரமாக வீடியோ போட்டால் தான் நீங்கள் வந்து பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு, இல்லைனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவீங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து போடலை. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு. ஓகே, இஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட காமிச்சிக்கலாம். எப்படி ப்ரோ உனக்கு என்ன 23 தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து விட்டுட்டேன், உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். பட் என்ன பக்கோ என்ன இளவோ எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகலை. ஆனால் அன்றைக்கான இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிளைமும் காமிக்கலை, அதனால் பார்த்திங்கன்னா அதை விட்டு தள்ளிட்டேன். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கிற மாதிரி ஒரு 100-150 எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பிக்கம் சேலஞ்ச் அந்த வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணி அந்த பண்டில் கிடைக்கலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காதிங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100-லிருந்து 150 டோக்கன் வர கிடைக்கும். அண்ட் இன்றைக்கான ஆன்சர் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பங்களாதேஷுக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா த ஜா பிரேக்கர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா த ஜா பிரேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஃபோர்த்தில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அதான் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஜெனானா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா 2, ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்களாதேஷோட ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ஜா பிரேக்கர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா டீம் ஜெனானா, ஆமாம் டீம் ஜெனான், அடுத்து பார்த்திங்கன்னா 2. இதான் பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட இன்றைக்கான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்துடலாம். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் பார்த்திங்கன்னா 11, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா 11, ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 11. அண்ட் அடுத்த ஆன்சரோட சாரி அடுத்த குவஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் சாரி டீம் இல்லை டிஜி மாஃபியா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜி மாஃபியா பாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்சர், ஓகேங்களா. ரெண்டாவதுக்கான ஆன்சர். அண்ட் மூணாவதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்வைவர் 4 AM, இதான் பார்த்தீங்கன்னா மூணாவதுக்குள்ள ஆன்சர். இந்தியாவுக்குள்ள ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட் வந்து 11, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜி மாஃபியா பாலா, அண்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சாரி தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வைவர் 4 AM, ஓகேங்களா. இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆன்சர். இன்றைக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து முடிஞ்சிட்டு அண்ட் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தொட்டு விட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இது மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அது என்னது அது பேர் என்னப்பா டிஸ்கவுண்ட் ஆஃபரே வரமாட்டுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வர மாதிரி தான் இருக்குது. ஷாப்பிங் ஸ்ப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இது இப்போ தான் பார்த்திங்கன்னா பிரசீல் சர்வரில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, நம்மளுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேரஸ்ட் அமௌண்ட்டு அண்ட் பார்த்திங்கன்னா இந்த காலில் நெருப்பெரியும்லாம் அந்த ஒரு ரெண்டு ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃபரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. எப்படி ப்ரோ இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற லக்கு தான் எனக்கு பார்த்திங்கன்னா 86% கிடச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியல, ஏன்னு பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி அவ்வளோ கேவலமாக இருந்தது, என்னாச்சுன்னு தெரில, வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரி ரேரான பண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக உள்ள ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைய டைமண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது. 86%ங்களா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் குறையாக தான் இருக்கும். இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்ததுன்னா யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் இல்லை, அது பார்த்திங்கன்னா ஒரு சுகமான விஷயம் தான். எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா இதில் இல்லை. அண்ட் நம்மளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் சும்மாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரமாட்டானுவேன், இதில் பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. அண்ட் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் கண்டிப்பாக வரும்ன்ட்டு நம்ம நம்பலாம், ஏன்னா எல்லா ஒரு கொலாபரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டுருக்கலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா சொன்னேன் அந்த ரோஸ் கலர் m1887 ரெண்டு புல்லட் ஷார்ட் கன் இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் புல்லட் சாரி எனக்கு ஏன் இப்படி வாய் குளருது இந்த ஷார்ட் கனை பற்றி பேசும்போது மட்டும் தெரில. அந்த ஒரு ஷார்ட் கன் இருக்குல்ல ரோஸ் கலர் ஷார்ட் கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் வருது. இந்த ஷார்ட் கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, மித்தபடி இந்த ஈவெண்ட்டை தொட வேண்டாம், ஏன்னா இது வந்து ரொம்ப டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டாக இருக்கும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டோக்கன் கலெக்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரனப்பா இந்த ஒரு ஷாட்கன்னே எடுக்க முடியும். அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு நம்மளுக்கு நிறைய புது புது இது வந்தாலும் அண்ட் பழைய ஈஸ்டர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்த ஈஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில்ஸ் வந்தது. அந்த பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் மட்டும் இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா அந்த எம்பி பாட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பண்டிலுமே இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னி எம்பி பாட்டி இருக்குல்ல, ப்ரோ பிளேயரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த முயல் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, லூட் பாக்ஸு, பேராசூட்டு, பேகு, அப்படி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கீழே இருக்க டோக்கன் வச்சு கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு ஈவெண்ட்டு, என்னடா இது, இது நம்ம கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாஸ்க்கு, தொப்பி, கண்ணாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10 டைமண்ட் தான், அண்ட் நம்மளுக்கு கூட இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் ஈவெண்ட் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.